ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேருக்கு நீதிமன்றம் காவல் நீட்டிப்பு என்று எழும்பூர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வருகிற 22 தேதி வரை நீதிமன்ற காவலை நீடித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 27 பேரின் நீதிமன்ற காவலானது இன்றுடன் நிறைவடைந்ததையடுத்து காணொலி காட்சி மூலம் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து 27 பேருக்கும் நீதிமன்ற காவலானது நீடிப்பு என்று எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் 5 வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல பிரபல தாதா நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன், அஞ்சலி உள்ளிட்ட 28 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 27 நபர்கள் மீது குண்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல 25 நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் ஏற்கனவே சில நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தப்படும் போது சில என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதனால நேரடியாக தங்களை ஆஜர்படுத்தக்கூடாது என்றும் காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் குற்றவாளிகள் சார்பாக நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டதன் காரணமாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் வருகின்ற 22 தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்று அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் வருகின்ற 27 தேதி அன்றே அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.